எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. சம்மர் தொடங்கிடுச்சு, எப்படி சமாளிக்க போகிறோன்னு யோசிச்சுட்டு இருக்க உங்களுக்கு நீங்களே உறைஞ்சி போகிற மாதிரி ஒரு கதை சொல்ல போகிறேன். அதாவது இந்த உலகத்திலேயே ரொம்ப கோல்டான பகுதியில் வாழ்கிற மக்களோட கதையை சொல்ல போகிறேன். இங்கே கொஞ்சம் அசந்தா ஃப்ரீஸ் ஆகி ரத்தம் உறைஞ்சி செத்துருவோம். அவ்வளோ மோசமான இடம் இது. நமக்கே தெரியாம நம்மளோட மூக்கோட நுனியும் கண்ணிமையும் 2 நிமிஷத்துல உறைஞ்சி போய் உடைய ஆரம்பிச்சிடும். பாதுகாப்பான ட்ரெஸ் இல்லாம ரொம்ப நேரம் வெளியில இருக்கவே முடியாது. அதிகப்படியா குளிருங்க, -71.2 டிகிரி வரைக்கும் போயிருக்கு. -50 டிகிரி உங்களுக்கு சாதாரணம். -54 டிகிரிக்கு கீழே போச்சுன்னா ஸ்கூல் எல்லாம் லீவு. ஏன்னா இந்த டெம்பரேச்சர்ல குழந்தைங்க வெளியில போனா அவங்க உயிருக்கே ஆபத்து. -10 டிகிரி தான் இவங்களுக்கு வெயில் காலம். ரொம்ப கோல்டான பகுதின்னு சொன்னதும் நீங்க நினைக்கலாம் அண்டார்டிகா இல்ல நார்த் போல்ல எங்கேயாவது இருக்கும்னு. இது ரஷ்யாவில் சைபீரியாவில் இருக்கிற யான்யாகான் சொல்ற ஒரு சின்ன கிராமம். இங்க யார்கிட்டயும் எலக்ட்ரிக் பொருளோ மொபைல் போனோ கிடையாது. குளிர்ல உறைஞ்சி போயிடும், எதுவுமே வேலை செய்யாது. இந்த குளிர்ல உறைஞ்சி போகாத போன் இன்னும் கண்டுபிடிக்கல. கார் எடுத்துட்டு வெளியே போனா கார் திரும்ப கார் ஷெட்டுக்கு வர வரைக்கும் வெளியில எங்கேயுமே கார் ஆஃப் பண்ணக்கூடாது. அப்படி ஆஃப் பண்ணா காரோட நீங்க திரும்ப வீட்டுக்கு வரவே முடியாது. ஏன்னா கார் ஆஃப் பண்ணா காரோட பேட்டரி, பெட்ரோல், ஆயில்னு எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடும். ஒருத்தர் தன்னோட கார்ல பெட்ரோல் அளவு கம்மியா இருக்கிறத கவனிக்காம வெளியில போயிருக்காரு. திரும்ப வரும்போது கார் ஆள் நடமாட்டம் இல்லாத ரோட்ல பாதி வழியில நின்று போயிருக்கு. அங்கிருந்து ரொம்ப தூரம் இருந்த அவரோட வீட்டுக்கு நடந்து போக முயற்சி செஞ்சிருக்காரு. குளிர் அதிகமா இருந்த காரணத்தினால நடந்து போக முடியாம திரும்ப கார்ல வந்து வேற ஏதாவது வண்டி வருதான்னு எதிர்பார்த்து காத்து இருந்திருக்காரு. அவரோட கெட்ட நேரம் அன்னைக்கு வேற எந்த வண்டியும் வரல. அவரோட கார்லயே உறைஞ்சி போய் செத்துருக்காரு. யான்யாகான் கிராமத்துல தனியா இருந்த ஒருத்தர் அதிகமா குடிச்சு ஃபுல் போதையில தன்னோட வீட்டுல குளிர் அதிகமா இருந்த அறையில விழுந்து தூங்கிட்டாரு. போதையில தூங்கின அவரு உறைஞ்சி போய் திரும்ப எழுந்துக்கவே இல்லை. இங்க வெளியில மூக்கு கண்ணாடி போடவே முடியாது. ஏன்னா உடனடியா கண்ணாடியோட ஃப்ரேம் உறைஞ்சி போய் முகத்தோட ஒட்டிக்கும். பக்கத்துல கடலே இல்லாத இந்த கிராமம் இவ்வளவு கோல்டா இருக்க காரணம் இதோட புவியியல் அமைப்பு தான். கடல் மட்டத்தில இருந்து 700 மீட்டர் உயரத்துல இருக்கிற இந்த யான்யாகான் கிராமம் உயரமான பனிமலைத்தொடர்களால கவரப்பட்டிருக்கு. இந்த மலைத்தொடர்ல இருந்து அடிக்கிற பன்னிக்காத்து தான் இந்த கிராமத்தை இவ்வளவு கோல்டா வச்சிருக்கு. குளிர்காலத்துல 20 மணி நேரம் இருட்டாவும் வெறும் 4 மணி நேரம் பகலாவும் இருக்கும். குழந்தைங்க படிக்க இங்க ஒரே ஒரு ஸ்கூல் இருக்கு. இங்க தங்க ஹோட்டல் கிடையாது. யாராவது இந்த கிராமத்து மக்கள் அவங்களோட வீட்டுல தங்க ஒத்துக்கிட்டாதான் நாம அங்க போகவே முடியும். இந்த ஊர் மக்கள் வருஷத்துக்கு சில முறை தான் சம்மர்ல குளிப்பாங்க. இங்க தண்ணி உடனடியா உறைஞ்சி போறதால வீட்டுக்கு வெளியில இருக்கிற டாய்லெட்ல தண்ணி கிடையாது. ஃப்ளஷ் பண்ணவும் தேவை கிடையாது. இவங்க வீட்டுல இருக்கிற பெரிய விறகடுப்ப 9 மாசம் தொடர்ந்து எரிய வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு முன்னாடி தேவையான அளவு அடுப்பெரிக்கிற கட்டையை சேமிச்சு வச்சிருப்பாங்க. இவங்க குடிக்கிற தண்ணியை வீட்டுக்கு முன்னாடி ஐஸ் கட்டியா சேமிச்சு வச்சிருப்பாங்க. சேமிச்சு வச்சிருக்கிற ஐஸ் கட்டியில சூடு பண்ணி உருக்கி தான் குடிக்கணும். இங்க உறைஞ்சி போன ரெயின்டீர் ரத்தத்தால செய்யப்பட்ட மேக்ரோனி கியூப்ஸ் கிடைக்கும். குதிரைக்கறியும் இந்த ஊர் ஆத்துல பிடிக்கிற மீனும் தான் இவங்களோட முக்கியமான உணவு. உறைஞ்ச ஆத்தோட மேல் பகுதியில ஒரு ஓட்டை போட்டு அது வழியா தூண்டில் இல்ல வலை போட்டு மீன் பிடிப்பாங்க. பிடிச்ச மீனை வெளியே எடுத்து போட்டதுமே அடுத்த நிமிஷம் உறைஞ்சி போயிடும். லோக்கல் மக்கள் ரெயின்டீரை டிராவல் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. குதிரையோட முதுகு பகுதியில உறைஞ்சிருக்கிற ஐஸை மாசத்துக்கு ஒரு முறை சுரண்டி விடணும். இங்க கொதிக்கிற தண்ணியை தூக்கி மேல ஊத்தினா உறைஞ்சி போய் பனிக்கட்டியா கொட்டும். இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில இவங்க ஏன் இங்கேயே வாழணும்னு நீங்க கேட்கலாம். மங்கோலியன் கலந்த இவங்களோட தாய்மொழியை தவிர இவங்களுக்கு வேற எந்த மொழியும் தெரியாது. இவங்க இங்கிருந்து வெளியே போய் வேலை செஞ்சு பிழைக்கணும்னா குறைஞ்சது ரஷ்யன் மொழியாவது தெரிஞ்சிருக்கணும். எதிர்காலத்தில் இவங்க குழந்தைங்க விருப்பப்பட்டா வெளியில போய் வேலை செஞ்சு பிழைச்சிக்க அவங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. யான்யாகான் மக்களோட இந்த கதை உங்களுக்கு புதுசா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.